வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது, இது மிகவும் அவசியம். இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஇ ஸோ ஐசிஎம்ஆரில் நிறைய வேகன்சிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ வாக்கிங் இன்டர்வியூ மற்றும் ரிட்டன் டெஸ்ட் நடத்தி இந்த ஆர்டிபிசிஆர் லேபுக்கு வேகன்சிஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு போஸ்டிங்காக நம்ம பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்கு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் எடுக்கிறாங்க. பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ ஐசிஎம்ஆர் என்ஐஇ. ஸோ இந்த என்ஐஇ எந்த இடத்துல இருக்குது, செயல்பட்டுருக்கு இப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஸோ ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த ஆக்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து டோட்டலாக இந்த இடத்துல ஐசிஎம்ஆர் என்ஐயில் இன்டர்வியூ நடக்குது. டேட் ஆஃப் த இன்டர்வியூ 2/2/2022. என்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க, ஓபிசி கேட்டகரியில் ஒரு ஆள் எடுக்கிறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அதே தான், ஐசிஎம்ஆர் என்ஐயில் போஸ்டிங் உங்களுக்கு போடுறாங்க. ஸோ என்ன படிச்சிருக்கணும், 12வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். டைப்பிங் வந்து 8000 கீ வந்து டைப் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டரில். மேலும் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, டைப்பிங் சர்டிஃபிகேட் இன் இங்கிலீஷ் லோயர் ஹையரில் ஏதாச்சும் வாங்கி வச்சுருக்கணும். மாத சம்பளம் உங்களுக்கு 16000 ரூபா தராங்க. வயது வரம்பு 28 வயதுக்குட்பட்டிருத்தல் வேண்டும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு ஆண்டு பார்த்திங்கன்னா 31/3/2022 வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்த கேட்டகரி ஆர்டிபிசிஆர் லேபில் ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ இந்த கேட்டகரி ஐசிஎம்ஆரில் என்ஐயில் இன்டர்வியூ நடக்குது 2/2/2022. ஸோ ஒரு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஓபிசியில் எடுக்கிறாங்க. ஐசிஎம்ஆர் என்ஐயில் போஸ்டிங் நடக்குது. 12வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 8000 டைப்பிங் ஸ்பீட் கீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் மற்றும் லோயரில் வச்சுருக்கணும். மேலும் 17000 ரூபா மாத சம்பளம் கொடுக்குறாங்க. 28 வயதுக்குட்பட்டிருத்தல் வேண்டும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ரிலேட்டட் ப்ராஜெக்ட். ஸோ இது என்றைக்கு கடைசி தேதி, டியூரேஷன் அது பார்த்திங்கன்னா 31/3/2022 முடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட் இன் வாக்கிங் இன்டர்வியூ, ப்ளீஸ் ஃபில் த அப்ளிகேஷன். கீழே கொடுக்குற அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நேர்காணலுக்கு எடுத்துகிட்டு வரணும். 1 செட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, குவாலிஃபிகேஷன் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதையும் நீங்கள் நேர்காணலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் ஷுட் சப்மிட் த ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வரணும். வேர் வெரிஃபிகேஷன், கேண்டிடேட்ஸ் வித்தவுட் ஃபெயில் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ரிட்டன் டெஸ்ட் எழுத முடியாது. இன்டர்வியூ உங்களுக்கு கண்டக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அட்மிசபிள் ரெஸ்பெக்டட் ஓபிசி கேண்டிடேட், ரிட்டன் த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும். பே ஸ்லிப் இருந்தால் அதோடைய பே ஸ்லிப் கம்பல்சரி வேணும். ஸோ ஏதாச்சும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். எபோத செய்த போஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் பீரியடில் தான் எடுக்கிறாங்க. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஆன் ஜாபு. அப்பாயின்மெண்ட் அண்ட் ரினியூடு எப்போ வேணாலும் அதை ரினியூ பண்ணிவிட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணுறதுக்கு வேகன்சி வாய்ப்புகள் இருக்குது. தி இன்குபேட்டர் செலக்ட் ஹேவிங் த கிளைம் ரெகுலர் அப்பாயின்மெண்ட், என்ஐஇ மற்றும் ஐசிஎம்ஆரில் என்னென்ன கிளைம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்குது. டிஏடிஏ இன்டர்வியூக்கும் டெஸ்ட்டுக்கும் ப்ரொவைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனி அதர் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் ஃபார்மை பண்ணிவிட்டு நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ டேட் ஆஃப் வாக்கிங் இன்டர்வியூ மேபி சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன் பிரகாரம் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். எப்போ வேணாலும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்மேட் இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் போஸ்ட் ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எடப்பமாலஜி, செகண்ட் மெயின் ரோட், டிஎன்ஹெச்பி, ஐயப்பாக்கம், சென்னை, 6,77,000. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் டீட்டெயில், உங்களுடைய முழு டீட்டெயிலை எழுதிட்டு நேரடி நேர்காணலுக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஸோ நண்பர்களே, இந்த ஜாப் வேகன்சிஸ் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ பதிவு ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.